சினிமாவுக்கு போய் அங்கேயே இருந்துட்டாக்க நான் உடையார் எழுதிருக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அதில் ஒரு கேள்வி, சோழர்கால வரலாற்றை எப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. மேபி மச் பிஃபோர் இருக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் மாத்திரம் தமிழ் வாசகர்களுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர். இவன் வந்து கூன் பாண்டியனோ உக்ர பெருவழுதியோ கிடையாது. ஏன்னா கல்கி வந்து அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. வந்தியத்தேவனும் ராஜராஜ சோழனும் எங்கள் மன வெளிகளில் திரிஞ்சிருக்காங்க. அவன் வந்து ஈழத்து போருக்கு போன போது கூட ஊர்லேருந்து தானியம் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டான்லாம் கல்கி எழுதியிருக்கார். இது வரலாற்று ரீதியாக உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ராஜராஜ சோழன் எல்லார் மனசுலையும் இருக்கிற போது நீங்கள் உடையார்னு அவருக்கு இன்னொரு பிம்பம் கொடுக்க முயற்சி பண்ணீங்களா? அப்போ அந்த அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் இல்லை? இல்லை, நீங்கள் சொல்கிற கல்கியினுடைய கதாநாயகன் பேர் ராஜராஜன் இல்லை, அருள்மொழி. கல்கியினுடைய பீரியடில் அவர் எழுதின இடம் அருண்மொழி என்கிற அரசு பதவிக்கு வரவேண்டிய போராடி கொண்டிருக்கின்ற இளைஞனை பற்றிய அவனுக்கு தோழனாக இருந்த வந்தியத்தேவனை முன்வைத்து சொல்லப்பட்ட கதை. அவன் கோவிலும் கட்டல, மேலைச்சாலைக்கு நோக்கி போருக்கும் போல, பாண்டியர்களே கூட ஜெயிக்கல அவர்கிட்ட. அருண்மொழிக்கு பிறகு படையேற்ற பிறகு முதல் கல்வெட்டு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சது உடையார். என்னுடைய துரோகிகளான ரவிதாசனும் சோமபாம சுந்தரனும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டு உடையார் குடிங்கிற மன்னார் குடியில காட்டு மன்னார் குடியில இருக்கு. அதை தடவி தடவி பார்த்துட்டு இதுதான் ராஜராஜ சோழனுடைய முதல் திருமுகம்.